சென்னையில் உள்ள லைகா நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்க சோதனை தற்பொழுது நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி, சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கணக்கில் வராத ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபல தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனத்தில் நேற்று காலை முதல் நேற்று இரவு வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்த சோதனையானது நேற்று இரவே நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் அடையாறில் மற்றும் குறிப்பாக பல முக்கியமான ஆவணங்கள், கணினிகள், ஹார்ட் டிஸ்க்குகள் என கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஒரு நபரை அழைத்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இந்த லைகா குழுமம் இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் செல்போன், சிம்கார்டு, சினிமா ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் இவர்கள் நடத்தி வருகிறார்கள். லைகா நிறுவனத்தின் உரிமையாளரான சுபாஷ்கரன் கடந்த 2006 லைகா மொபைல்ஸ் என்ற நிறுவனம் தொடங்கி தற்போது 16 மேற்பட்ட தொழில்களில் நாடு முழுவதும் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக லைகா நிறுவனம் கத்தி, எந்திரன், பொன்னியின் செல்வன், தர்பான் என பல முன்னணி நடிகர்களை வைத்து பிரம்மாண்டமான திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார்கள். இந்தியன் 2, விடாமுயற்சி போன்ற படங்களையும் தயாரித்து வருகிறது தற்போது. இந்த நிலையில் சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் தொடர்பாக லைகா குழுமம் தொடர்புடைய தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று காலை முதல் திடீர் சோதனையை மேற்கொண்டார்கள். குறிப்பாக தியாகராய நகர் விஜயராகா சாலையில் உள்ள லைகா தயாரிப்பு நிறுவனத்தில் அந்த அலுவலகத்திற்கு கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென இந்த சோதனையை நடத்தினார்கள். குறிப்பாக இந்த சோதனையில் துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்புடன் 5 மேற்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்திலும் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையானது நேற்று காலை முதல் இரவு வரை நீடித்தது. இதில் அடையாறில் நடைபெற்ற இந்த சோதனையானது ஒரு நபரை அழைத்து சென்றதாகவும் அந்த இடத்தில் மட்டும் பல முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பு இன்று அல்லது நாளை வெளிவரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முரளி.